வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்னதாக ஒரு சர்க்குலர் வந்து சிபிடிடி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், லைக் இப்போ வந்து நம்ம ஓல்டு டேக்ஸ் நியூ டேக்ஸ் ரெண்டுமே இருக்கு இல்லையா. ஸோ இதை எம்ப்ளாயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணோம், இதனால் எம்ப்ளாயீஸ்க்கு எதனா ப்ராப்ளம் வருமா, அப்படி வந்தால் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 points தான், அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீஃபாக. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா 04/2023. ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் நம்பர். ஸோ இதில் சிபிடிடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து டீஃபால்ட்டாக நியூ ஸ்கீம் தான் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் டீஃபால்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓல்டு ஸ்கீமில் ப்ரீ பிளான்டாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதில் வந்து எம்ப்ளாயர் வந்து வெறும் நியூ டேக்ஸாக வந்து கன்சிடர் பண்ணி டேக்ஸ் பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களோட இன்ஃப்ளோ ஆஃப் சேலரி ஆர் மணி இன்ஃப்ளோ வந்து அடி வாங்கும். ஸோ பேசிக்காக இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கிட்ட ஒரு டிக்ளரேஷன் ஃபஸ்ட்டு வாங்கணும். அவங்களுக்கு வந்து ஓல்டு டேக்ஸில் போகணுமா இல்லை நியூ டேக்ஸில் போகணுமா, எது அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர் பிகினிங்லே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கணும். இப்போ வந்து அந்த மாதிரி வாங்கும்போது எம்ப்ளாயி வந்து ஓல்டு டேக்ஸ் தான் நான் போகிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் படி அவங்க கொடுக்குற டிக்ளரேஷன் வச்சு கேல்குலேட் பண்ணணும். இதுவே நான் நியூ டேக்ஸ்லே போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நியூ டேக்ஸ் படி அவங்க கேல்குலேஷன் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படின்றத பார்க்கணும். சப்போஸ் இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம எம்ப்ளாயி வந்து எதுவுமே இன்டிமேட் பண்ணலை எம்ப்ளாயருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ பேசிக்காக நியூ டேக்ஸ் தான் வந்து டீஃபால்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இன்டிமேட் பண்ணல, எப்படி இன்டிமேட் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக வந்து போர்ட்டலில் சப்மிஷன் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. லைக் இப்படி தான் வந்து அவங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும் நமக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இன் பேப்பர் அப்ளிகேஷனில் வந்து சப்மிட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க டிக்ளரேஷன் கொடுக்கல இல்லை ஒரு டைம்லைனுக்குள்ளே சப்மிட் பண்ணலை அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்கள நியூ டேக்ஸில் எடுத்து தான் வந்து எம்ப்ளாயர் கேல்குலேட் பண்ணுவாங்க டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுற டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. ஓகே ஃபைன், நாம் வந்து ஒரு டைம்லைன் மிஸ் பண்ணிட்டோம், ஜென்ரலாக பண்ணுவோம் இல்லையா. ஸோ சப்மிஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் சப்மிஷன்ஸே நம்ம டைம்லைன்ஸ்குள்ளே பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகிடும். அந்த மாதிரி அதில் நியூ டேக்ஸில் போயிட்டாங்க அப்படின்னா வந்து ஓல்டு டேக்ஸ் நான் வர முடியுமா முடியாதா அப்படின்றது நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நியூ டேக்ஸில் போகிறதோ இல்லை இனிஷியலாக இயர் பிகினிங்கில் நீங்களே கூட ஓல்டு டேக்ஸ்னு செலக்ட் பண்ணுறதுனாலையோ இட் டஸ் நாட் அமௌண்ட் டு எக்ஸசைசிங் ஆஃப் ஆப்ஷன். எக்ஸசைசிங் ஆஃப் ஆப்ஷன்னா அதுதான் என்னோடய ஃபைனல் ஆப்ஷனாக நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸ்டில் யூ ஹாவ் டைம் டில் ஐடி ஃபைலிங். உங்களோட ஐடி ஃபைலிங்கில் கூட நீங்கள் போயிட்டு திருப்பி ஓல்டோ நியூவோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கொடுத்து ஐடி ஃபைலிங்கில் அதை மாற்றிக்கலாம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி கிவன் டு த எம்ப்ளாயி. பட் ஆஸ் வெல் இப்போ எம்ப்ளாயருக்கும் இதில் வந்து ஒரு கடமை இருக்குது, இப்படி தான் பண்ணணும், ஸோ இதை வாங்கி தான் பண்ணணும். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்குன்றதுனால எல்லாத்தையும் நியூ ஸ்கீமில் போட்டுடலாமான்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இது டிக்ளரேஷன் வாங்கி தான் பண்ணணும். ஸோ எவ்ரி எம்ப்ளாயர் ஹேஸ் டு நோட் தட் நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணணும். அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி ஷெல் ஹாவ் த நாலேஜ் தட் இது வந்து இது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலுமே. ஸோ இன்கேஸ் அப்படி வந்து நீங்கள் நியூ ஸ்கீமில் வந்து நீங்கள் இப்போ பிடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணி ஓல்டு ஸ்கீமில் பிடிக்க சொல்லி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி அப்படியும் அந்த கம்பெனி வந்து ஒத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஃபைலிங்கில் உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைங்க, நீங்கள் வந்து சூப்பராக டேக்ஸ் பிளான் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ இந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் அபவுட் நியூ டேக்ஸ் அண்ட் ஓல்டு டேக்ஸ் ஸ்கீமும் நீங்கள் சொல்லுங்கள். இதனால் என்ன உங்களுக்கு தெரியுது இல்லை என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவை அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.